அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங்ல கிட்டத்தட்ட நம்ம வந்து 90% மேல முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து 13th அன்னைக்கு நமக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வர்றதுதான் பாக்கி. ஓகே, நீங்க ஜென்ரல் கவுன்சிலிங்ல இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டரை வருமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி இன்னைக்கு வந்து 10 மணிக்கு மேல அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரலாம். அதே மாதிரி அந்த ஷெட்யூல்ல நம்ம கவுன்சிலிங் ஷெட்யூல்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுல 30ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னும் உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கலாம், அல்லது நீங்க வந்து லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 30ஆம் தேதி நீங்க அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, 13ஆம் தேதி நீங்க போய் அந்த காலேஜில் அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ்ல வந்து ஃபீ பேமெண்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேஷன் சப்மிஷன் அண்ட் இஷ்யூன்ஸ் ஆஃப் அட்மிஷன் ஸ்லிப் பை த ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே அன்னைக்கு போய் நீங்க பண்ணிருக்கணும். 5 மணிக்குள்ள 13ஆம் தேதி 5 மணிக்குள்ள. நீங்க 30ஆம் தேதி வாங்கிட்டேன் சார், 2ஆம் தேதி போகலாமா, 2ஆம் தேதி போகலாம், 3ஆம் தேதி போகலாம், ஆனால் 13ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணாதவங்களை லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு செகண்ட் கவுன்சிலிங்கை மறுபடியும் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்னைக்கு அப்படின்னா, 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 13ஆம் தேதிக்கு வரைக்கும் நீங்க யாரும் அட்டன் பண்ணல அப்படின்னா, 19ஆம் தேதி அந்த ஜாயின் பண்ணாதவங்களுடைய லிஸ்ட் எடுத்து வேகன்சியை கிரியேட் பண்ணி அந்த வேகன்சியை 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கொடுப்பாங்க. மறுபடியும் அவங்களுக்கு 28ஆம் தேதி அலாட்மெண்ட் வரும், அவங்க 8ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் கவுன்சிலிங்கும் அடுத்து கொடுத்துருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, வேகன்சி யாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணுறாங்களோ, இல்லை அந்த அலாட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு வேகன்சியை செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே அல்லது 9 மணிக்கு மேலே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரலாம், அல்லது உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் லிங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டுருங்க. யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் 1 அட்டன் பண்ணுங்களோ அவங்க மட்டும் இதை பார்த்தா போதும். கவுன்சிலிங் 2க்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் 2 வந்து 19ஆம் தேதி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.